எடப்பாடி பழனிசாமியின் தற்போதைய மனநிலை என்ன, அவரின் அடுத்த கட்ட முயற்சிகள் எதை நோக்கி இருக்கும் என சில அரசியல் விமர்சகர்களிடம் விசாரித்த போது இபிஎஸ் பிரபலமானவராக இருக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதிமுகவின் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் குறைந்தபட்ச எதிர்பார்ப்பை கூட அவரால் பூர்த்தி செய்ய முடியவில்லை என்பதே உண்மை. தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்தார். பணபலத்தால் சட்ட ரீதியாக கட்சியில் பதவியை பெற்றுவிடலாம், ஆனால் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி உருவாவதற்கு வாய்ப்புகள் இல்லை. சட்டமன்றத்திலும் அவர் ஆக்கப்பூர்வமாக செயல்படவில்லை. கள்ளக்குறிச்சி சம்பவம், கோவை குண்டுவெடிப்பு உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் அவர் சரியான விதத்தில் எதிர்வினையாற்றவில்லை. ஆளுநரை சந்தித்து புகார் அளித்ததெல்லாம் ஒரு நாள் கூத்துதான். சொல்ல போனால் திமுகவுடன் தொடர்ந்து அனுசரணையாகவே இருந்து வருகிறார் இபிஎஸ். 18 மாதங்களாக ஒரு எஃப்ஐஆர் கூட போடவிடாமல் எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றுவதே திமுக தான். எடப்பாடி பழனிசாமி வளர்ந்து வருகிறார் என்பதை விட அவர் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதே உண்மை நிலை. ஏன் திமுக பாதுகாக்க வேண்டும் என்ற கேள்வியை முன்வைத்த போது, திமுக ஆட்சி அமைந்ததும் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கும் வழக்குகளை தூர்வாரி சில மாதங்களிலேயே அவரை சிறைக்கு அனுப்பி வைத்திருக்க முடியும். ஆனால் இபிஎஸ் சிறைக்கு சென்று விட்டால் பாஜக தமிழகத்தில் பிரதான கட்சியாக மாறிவிடும். பிறகு அடுத்த தேர்தலில் மாற்றுக் கட்சியாக மக்களின் சாய்ஸாக மாறிவிடும் நிலை வந்துவிடும். எனவே தன்னுடன் மோதும் பலமில்லாத எதிரியை பாதுகாத்தால் மட்டுமே நமது ஆட்சி நிலைக்கும் என்பதே திமுகவின் கணக்கு. அதே வேளையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியின் அடுத்த கட்ட முயற்சிகள் பூகம்பமா அல்லது புஸ்வானமா என தெரிய வரும் என்று விவரிக்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.